ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டோன்மெண்ட் போர்டுல அருமையான சூப்பரான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு முதல் எனி டிகிரி முடித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி வந்து போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர், கிளார்க்கு, ஃபயர்மேன், பேரியர் கார்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெக்னீஷியன், மஸ்தோர், வால்வ்மேன், சஃபை வாலா, 8 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க பே ஸ்கேலு, ஸோ எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, ஸோ இந்த பதவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்லைன்லாம் கிடையாது, ஓன்லி ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன், அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 15/5/2020 மே மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும். கிளார்க்கு, ஸோ இந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஸ்பீட் ஆஃப் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் அல்லது 25 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் ஹிந்தி டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வேர்ட் ப்ராசஸிங் குறித்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஃபயர்மேன், ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஹோம் கார்டில் பார்த்தீங்கன்னா மெம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேசிக் ட்ரைனிங் கோர்சஸ் ஆஃப் தி ஹோம் கார்டு அண்ட் தி எலிமெண்ட்ரி ஃபயர்மேன் சர்வீஸ் கோர்ஸ் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கங்க, பேரி கார்டு பார்த்தீங்கன்னா, இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதற்கான மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் டிப்ளமோ ரேடியாலஜி வந்து முடிச்சிருக்கணும் அல்லது பிஎஸ்சி டிகிரி இன் ரேடியாலஜி. ஸோ கிராஜுவேட் டிகிரியில் ரேடியாலஜி வந்து முடிச்சிருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க, முன்னுரிமை தரப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக மஸ்து, ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தாக வால்வ்மேன், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த சஃபை வாலா, ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ 8ஆம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்கான ஏஜ் லிமிட்டை பார்ப்போம். மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30, கிளார்க்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க, ஃபயர்மேன் பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க, பேரி கார்டு பார்த்தீங்கன்னா 18 முதல் 28 வயது வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க, மஸ்தூர் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க, வால்வ்மேன் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க, சஃபைவாலா பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 25, எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது, ஓபிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18 முதல் 28 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, மெடிக்கல் ஆஃபீஸர், ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க, அதுக்கடுத்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாக அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூஆர், ஓபிசி, எக்ஸரிஸ்மேன், ஸோ இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி பிஹெச் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாங்க, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1க்கு 2 முறை படித்து பார்த்த பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும்.
மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.